بسم الله الرحمن الرحيم باب فضل الكل في الله فالحث عليه ويعلم الرجل ان يحبه انه يحبه وماذا يقول له اذا علم اعلمه இந்த பாடம் அல்லாஹ்வுக்காக அன்பு வைப்பதின் சிறப்பு. அதை குர்ஆன் ஹதீஸின் மூலம் தூண்டுவது. மேலும் யாராவது ஒருவரை அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தால் அவரிடத்தில் சென்று நான் அல்லாஹ்வுக்காக உங்களை அன்பு வைக்கிறேன் என்று தெரிவிப்பது. இவ்வாறு தெரிவிக்கும் போது அந்த அன்பு வைக்கப்பட்டவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய பாடம் இந்த பாடம். قال الله تعالى الله سبحانه وتعالى قرآن الى سورة الفتح كان الآية التي قدس محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. محمد صلى الله عليه وسلم الله عندي يترتو ذرابا والذين معه عند محمد صلى الله عليه وسلم أو الغلود لكم يتولد ذلكان له أشداء على الكفار இறை மறுபாளர்களின் மீது கடுமையானவர்கள். ஆனால் தங்களுக்கிடையே சகாபாக்களுக்கிடையே முஸ்லிம்களுக்கிடையே ரொம்ப அன்பும் கருணையும் தேவை. நபி அவர்களை பார்ப்பீர்கள், அவர்களின் அடையாளம் சுஜதை அல்லாஹ்விடத்திலிருந்தும் அற்புடையை வேண்டியவர்களார், அவருடைய பொருத்தத்தை வேண்டியவர்களார், எப்போதுமே ருக்கூ சுஜூத் செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார். அதாவது அல்லாஹ்வுக்கான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவே இருப்பார். சீமா அவர்களின் அடையாளம் அவருடைய முகத்தில் தெரியும். அவர்கள் சஜிதா செய்த அடையாளங்கள் அவருடைய முகத்திலே முகங்களிலே இருக்கும். அவசலும் தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவர்களை பற்றிய உதாரணங்கள் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறார். பொதுவாக இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், அவர்களினுடைய தூதுத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ரிசாலா இருக்கிறதே, இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு நட்பை உண்டாக்குகிறார். ஒரு மூமின் இன்னொரு மூமின் மீது வைக்கக்கூடிய அன்பு வாசம் இருக்கிறது, சுயநலம் இல்லாத அன்பு. அந்த அன்பினுடைய நோக்கமே என்னவென்றால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ரிசாலத்து தான். அதை நானும் ஏற்றுக்கொண்டேன், இவரும் ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் எனக்கு ரொம்ப அன்பானவர், அவர் அல்லாஹ்வுக்கு நேசமானவர், நானும் அவரை நேசிக்கிறேன். இதுதான் நான் அதனுடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த ரிசாலத் என்ற அடிப்படை பேசி இருக்கிறது. அதை கொண்டுதான் இந்த முஹம்மத் என்பது விளைகிறது, இந்த ரஹ்மத் என்பது விளைகிறது. ஒரு பொதுவாகவே ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இருவரையும் அல்லாஹ்வுத்தாலா நிக்காஹின் மூலம் இணைத்து வைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிக்காஹ் என்ற அந்த பந்தம் இருக்கிறது, அந்த பந்தம் அவர்களுக்கிடையே அன்பையும் முஹப்பத்தையும் கருணையும் உண்டாக்குறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஆனா நேற்று வரைக்கும் இவங்க யாரும் அவங்க யாரும், அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு தலைவலிக்குதுன்னா இவரால் தாங்க முடியவில்லை, என் வரை தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. அவருடைய நோயினை என்னால் தாங்க முடியாது. அதே போல வெளியில போனாலும் அதே சிந்தனை வரும், என் மனைவி எப்படி இருக்கிறார் தெரியல. இவ்வாறு அந்த அன்பையும் முஹப்பத்தையும் உண்டாக்குறது காரணம் என்ன? இது வந்து அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திய அந்த பந்தம், நிக்காஹ் என்ற பந்தம். அதே போலதான் இஸ்லாம் என்ற இந்த ஒரு இணைப்பு இருக்கிறது, இது நமக்குள் ஏற்படுத்திய விளைவுகள், நமக்குள் ஏற்படுத்திய அதாவது பிரதிபலிப்புகள் இருக்கிறது மிக ஏராளம். ஆனா
ஆனால் நாம் அதை இன்னொரு கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன, பத்தோடு பதினொன்னா தான் மூமியங்களையும் நினைச்சிக்கணும். மற்றவங்க பேரில் எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் மூமியங்கள் பேர்லேயும் இருக்கணும். ஆனால் ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பேரை பார்க்குறோம் எல்லாம் காப்பாற்றுறோம், காபீர் வேலையாவது அனுபவிச்சிருக்கிறாங்க, காபீர் வேலையாவது அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமை பார்த்தா உன்னால் பார்க்க முடியல, வெறுப்பை பார்க்குற மாதிரி பார்க்கணும். இருக்கா இல்லையா சமுதாயத்தில் எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை இது, எவ்வளோ கைசேதமான ஒரு நிலைமை இது. காரணம் என்று சொன்னால், இஸ்லாம் என்பதை தாண்டி அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஈமான் என்பது ஒன்று தான், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஐந்து நேர தொழுகை கட்டாய கடமை, நோன்பு கடமை, இது எல்லாமே அடிப்படையான விஷயம். இந்த ஐந்து விஷயங்களை யாராவது மாறுபடுறோமா? மாறுபடலை. ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க, இல்லை இல்லை அல்லாவும் நீங்கள் இணை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இழைச்சி நம்ம நினைக்காததை சொல்லி நீங்கள்லாம் முஷ்ரிக்குகளுக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை முஷ்ரிக்கை விட மிக மோசமானவர்களாக நினைக்கணும். யாருக்கும் நான் சொர்க்கவாதி நீ நரகவாதி என்று சொல்வதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. ஆனால் சில பேர் மேடையில் பேசுகிறாங்க, நீ நரகவாதி நான் சொர்க்கவாதி, இப்படிப்பட்ட உரிமைகள் யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான உபதேசங்கள் தான் சில மனிதர்களை முஸ்லீம்களை வெறுப்போடு பார்க்க வைக்கிறது. எனவே ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது நீங்கள்லாம் முஸ்லீம்கள் வந்துருங்க எப்படி பார்க்கணும். கண்ணியமானவர்களே, இதை நம்ம இந்த அளவுக்கு பேசுறது காரணம் என்ன சொன்னால், இவ்வாறான பிரிவினைகள் தான் நம்மை பலவீனப்படுத்தியிருக்கின்றன. இன்றைக்கு உலக அளவினை நாம் பலவீனப்பட்டு கொண்டதற்கு காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வேறுபாடுகள். ஆனால் நாம் அனைவரும் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ரிசாலத்துக்கு சொந்தக்காரர்கள், அவருடைய ரிசாலத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டவர்கள், அதன் மூலமாக ருஹமாவாக மாறியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய நிலையை பாருங்கள். அதற்கு முன்பு வரை பயங்கர விரோதி, ஆனால் ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்தவுடன் அவர் ஒரு தன்னுடைய சொந்த சகோதரனாக மாறுகிறார். உதாரணத்திற்கு அபூ ஜஹல் எவ்வளவு கொடுமையானவன், எவ்வளவு மோசமானவன், குர்ஆனிலே கூட அவனை பற்றி அல்லாஹ் சொல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களுக்கும் ஃபிரௌன்கள் இருந்தார்கள், எனக்கு ஒரு ஃபிரௌன் இருந்தான், அவன் தான் அபூ ஜஹல் என்று சொன்னார். அவ்வளவு விரோதம், அவ்வளவு கொடுமை, நபி அவர்களுக்கு எந்த வகையிலும் நிம்மதியை கொடுத்துருக்கிறார், மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னைக்கு நிறைய அபூ ஜஹல் இருக்கான் உலகத்தில், அது வேறு விஷயம். அதே மாதிரி முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அபூ ஜஹல்கள் அடிபடுத்தி ஆனா இக்ரிமா மட்டும் என்ன செஞ்சா தெரியுமா, ஒரு சில பேர் அழைச்சிட்டு போய் முஸ்லீம் கட்ட போறாங்க, ஒரு நூறு பேர் முஸ்லீம்களை எதிர்த்தா வெற்றி கொள்ள முடியாதுன்னு தெரியும், அப்போதும் விரோதத்தை காட்டுகிறார். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மன்னிச்சுட்டாங்க. ஆனா மூணு நபர்களை பிடிச்சு சொன்னாங்க, அவங்களை பிடிச்சிக்குவாங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வாறு அறிவிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு யார், இக்ரிமா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இக்ரிமா அதுக்கு பின்னால இந்த ஊர்ல இருக்கணும், முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார், மக்கா முஸ்லீம்களுடைய கையில வந்துருச்சு, இக்ரிமா எமனை நோக்கி ஓடிட்டார், எமனுக்கு ஓடிட்டார். ஆனா நல்ல மனைவி எல்லாருக்கும் அமையும், அப்பதான் அல்லாஹ் தஆலா சில நேரங்கள்ல நரகவாதியை கூட சொர்க்கவாதியை மாத்திடுவான். உம்மு ஹக்கீம்ங்கிற ஒரு சொர்க்கவாதி, அந்த அழகான நல்ல பெருமை, சாதியான பெருமை. இக்ரிமாவுக்கு முன்னாலே அவன் இஸ்லாத்தின் மீது பற்று உள்ளவர்கள், அக்கா வெற்றி போது தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படையா சொன்னாங்க, நான் முஸ்லீம் சொல்றேன் களிமா சொல்லி முஸ்லீமாக. அவர்கள் தன் கணவன் மீது வைத்திருந்த அன்பின் காரணத்தினால் நபிட்ட வர்றாம என் கணவனுக்கு நான் பொறுப்பு, நான் என் கணவனுக்கு நீங்கள் வரணும்,
அவரை நீங்க கண்டிச்சிடணும், அவருக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுக்கணும், அவருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அறிவிப்பு செஞ்சிருக்கீங்க, பிடிச்சிக்குவாங்க அவரை கொல்லணும் அப்படின்னு. அவரை கூட்டிட்டு வர நீங்க கண்டிச்சிடணும். அவர் மனம் திரும்பி வந்தா நான் மன்னிக்கிறேன், சொன்னாங்க. அவர் மனம் திரும்பி வந்தா நான் மன்னிக்கிறேன் இல்ல யார சொல்லலாம். வரும்போது அவர் மனசு திரும்பி வருவாரா திரும்பி வரமாட்டா தெரியல, இருந்தாலும் தண்டனை கொடுத்துடக்கூடாது. முஸ்லீமானாதான் தண்டனை கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா தண்டனை கொடுக்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்காக வேண்டிய செய்ய அவர் மன்னிச்சு, சரிம்மா நான் மன்னிச்சேன் கூட்டிட்டு வா போலாம். பல கஷ்டங்கள் உருவாக்கி பல கஷ்டங்கள் தான் அவர் நீண்ட சரிப்பு அமைப்பு. அந்த கஷ்டத்தை அழுதிட்டு எம்மன் புறப்படுவதற்காக நீண்ட அந்த கப்பலுக்கு போய் சேர்ந்தவன் விக்ரிமாட்ட சொன்னான், அன்பு கணவரே உங்கள்கிட்ட நல்ல குணம்லாம் இருக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிற விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் மறக்க, ஆனால் இஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு மார்க்கம் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி மோசமான மனிதர் அல்ல. அவரை நேரடியாக வந்து பாருங்க, அவருடைய கருணை கிருபை அன்பு பாசம் அவர் இறக்கம் எந்த அளவு மகத்தானது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். உடனே அவர் சொன்னார், பாரு நீ சொல்றதுனால கேட்குறேன், இல்லைன்னா எனக்கு இஸ்லாம் என்பது எதிர்ப்பு தான், ஆனால் நீ சொல்றதுனால உனக்காக வேண்டி நான் வர்றேன். இப்ப நான் முஸ்லீம் ஆவேன், ஒரு மாசத்துக்கு முன்னால முஸ்லீம் ஆவேன், ஒரு வருஷத்துக்கு பின்னால முஸ்லீம் ஆவேன், அல்லது முஸ்லீம் ஆகுவேன் அப்படின்லாம் நீ நினைக்காத. நான் வந்து பார்ப்பேன், ரெண்டு மூணு மாசம் பார்ப்பேன், இஸ்லாம் சரியில்லைன்னா நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். பரவாயில்ல வந்து பாரு அப்படின்னு கூட்டிட்டு வரேன். அவங்க ஒரு தைரியம் தாண்டி இக்கிரிமா ஒரு வகையில் முரடராக இருந்தாலும் இன்னொரு வகையில் ஒரு நல்ல மனிதர், நல்ல குணம் அவர்களிடத்துல இருக்கு. நவீன உமாஹிக்கு அவர்கள் சொல்லுவாங்க, அவர் இஸ்லாத்தை எதிர்க்கிற விஷயத்துலதான் அவர் தந்தையமா இருக்கிறாரே தவிர அவர் நல்ல குணமா இருக்கு, விளங்கிட்டா அவர் அவரமா நல்ல மனசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிமா கூட்டிட்டு வாங்க, அந்த கூட்டிட்டு வரும்போது இக்ரிமா ஊருக்கு வெளியே வந்துருக்குதான் ரசூலுல்லாஹி தெரிஞ்சது. ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சபையில உட்காந்துருக்கும் போது தோழர்கள் மறந்து சொல்றாங்க, அதுக்கு முன்னால் அபூ ஜஹலை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால சொன்னாங்க இப்போ இக்ரிமா வருவார், அபூ ஜஹல் மகன் என்றோ இவர் மோசமானவர் என்றோ அல்ல அபூ ஜஹலை பற்றி மோசமான விஷயங்களையோ யாரும் என்ன செய்யக்கூடாது, இக்ரிமாவை பார்த்தோன்னே பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, எந்த வரையும் உங்களுடைய பிரதிபலை போகக்கூடாது. மாறாக அந்த நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை மட்டும் பார்க்கணும்னு சொன்னார். உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய உன்னதமான தந்தைகளை எங்காவது பார்க்க முடியுமா, மிகப்பெரிய விரோதி. நான் இதுவரை இங்கே வந்து நுழைகிற வரை நான் உங்களுக்கு பரம விரோதியாக இருக்கிறேன், உங்கள் குழந்தைகள் என்ன இன்னும் இருந்தா இருந்துச்சு, நீங்க நடந்துகிட்ட விதம் என்னால ஜீரணிக்கவே முடியல, என் தந்தையை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கும், என் விரோதத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கும், இவ்வளவு பெரிய ஒரு கருணை காட்டுகிறீர்கள் என்று சொல்லி நபியவர்களுடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் அதுக்கு முன்பு வரை இக்ரிமாவின் பரம விரோதி துஷ்மன் என்று நினைத்தார்கள். இப்போது இக்ரிமா ருஹமா, இக்ரிமா எங்களில் ஒருவர், எங்களுடைய ரஹமத்தில் கட்டுப்பட்டவர் என்ற தன்னை மாறுகிறார்களே, இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்றான். ருஹமா உபைனம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரிசாலத்தில் கட்டுண்டு போன அந்த சஹாபாக்கள், காபிர்களை பார்த்தால் கடுமையானவர்கள், முஸ்லிம்களை பார்த்தால் ருஹமா, தங்களுக்கிடையே இரக்கமும் அன்பும் கருணையும் உடையவர்களாக மாறிடுவார்கள் என்று. எனவே நாமெல்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள்,
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஐந்து தலைமையானவர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் ருஹமாவும் பயணம், தங்களுக்கிடையே இரக்கமும் அன்பும் கருணையும் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். எனவே நாமெல்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஐந்து நேர தொழுகையை ஏற்றுக்கொண்டவர்கள், நோன்பு காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், ஜகாத் ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டவர்கள், இதிலே எந்த பிரிவினையும் கிடையாது. யாராவது ரெண்டு வந்து தொழுவதான் சொல்றாங்களா? இல்லை இல்லை, ரம்ஜான்ல வந்து ஒரு மாசம் இல்லை, பாதி மாசம் தான் நோன்பு, யாராவது சொல்றோமா? ஜகாத்ல கொடுக்க தேவையில்லைன்னு யாராவது சொல்றோமா? அல்லது ஹஜ்ஜே தேவையில்லைன்னு யாராவது சொல்றோமா? இது எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே முகமாக போயிடும். எனவே கஷ்ட நஷ்டங்களிலே பங்கெடுத்துக் கொண்டு அன்பும் கருணை உடையவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை